இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, நாளைக்கு தான் கடைசி, வந்தா வாங்க வராட்டி போங்க என்ற ரீதியில் கூட்டணி சமாச்சாரத்தில் தேமுதிகவுக்கு அதிமுக கெடு விதித்திருக்கிறதாம். திமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு தொகுதி ஒதுக்கீடு வேட்பாளர்கள் தேர்வு விவகாரத்தில் இறங்கிவிட்டது. கூட்டணிகளுக்கு 20 போக மிச்சம் 20 தொகுதிகளில் போட்டி என்று கூட அந்த கட்சித் தலைவர் ஸ்டாலின் அறிவித்துவிட்டார். ஆனால் அதிமுக இன்னும் கூட இந்த தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடப் போகிறோம் என்று பகிரங்கமாக அறிவிக்க முடியாத நிலை உள்ளது. இதற்கு காரணம் தேமுதிகவின் இழுபறிதான், அதற்கு காரணம் பாஜகவின் சப்போர்ட்டு தான். 2-3 தரமாட்டோம், அன்னைக்கு சொன்னபடி 4 சீட்டு தர்றோம், வேணா வாங்கிக்கோங்க. தேர்தல் தேதியை இன்னைக்கோ நாளைக்கோ அறிவிச்சிருவாங்க, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ 2 சட்டுப்போட்டுன்னு ஒரு முடிவை எடுக்க பாருங்க. நாளைக்கு 1 தான் உங்களுக்கு டைம், அதுக்கு மேலே எங்களால் காத்திருக்க முடியாது என்று அதிமுக கிடுக்குப்பிடி கண்டிஷனை போட்டிருக்கிறதாம். இப்படி கெடு விதித்து விட்டதால் தேமுதிக மீண்டும் டென்ஷனில் விழுந்துள்ளது. அந்த கட்சியில் இன்னும் யாருமே நார்மலாகவில்லை. கொதிப்பு, ஆத்திரம், விரக்தி, சோகம், ஆற்றாமை, தவிப்பு என்று எல்லா உணர்வுகளும் கலந்து தவித்து வருகிறார்கள். இதில் இன்று கூடி என்ன முடிவு எடுப்பார்களோ தெரியவில்லை. ஒருவேளை தரப்போகும் 4 சீட்டை வாங்கிக் கொள்வதாகவே வைத்துக்கொண்டாலும் தேமுதிக சில சிக்கல்களை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கும். முதல் பிரச்சனை, எந்த தொகுதிகள் அவை என்பதாக இருக்கும். இரண்டாவது பிரச்சனை, அந்த மேற்படி விஷயங்களுக்கு ஒத்து வருவார்களா என்பது. மூன்றாவது பிரச்சனை, முரசு கிடைக்குமா அல்லது இரட்டை இலைதானா என்பது. நான்காவது பிரச்சனை, இவ்வளவு அமர்க்களங்கள் நடத்திவிட்டு அதிமுகவுக்கு மீண்டும் சென்றால் மரியாதை கிடைக்குமா என்பது. ஐந்தாவது பிரச்சனை, வட மாவட்டங்களில் பாமகவின் ஆதரவு எந்த அளவுக்கு கிடைக்கும் என்பதுதான். இதையெல்லாம் ஒரு நாளைக்குள் யோசித்து தேமுதிக முடிவு சொல்லுமா என தெரியாது. ஆனால் தேமுதிக தன் நிலைப்பாட்டை அறிவிக்கிறதோ இல்லையோ, அதிமுக நாளைக்கு தன் முடிவை சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போய்விடும் என்று மட்டும் தெரிகிறது. இன்னும் 1 இருக்கிறது, தேமுதிக என்ன முடிவை எடுக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.